எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 8ஆம் வகுப்பு இயல் 7 இருக்கக்கூடிய அறிவுசால் ஔவையார். சின்ன ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். கல்வி அறிவில் சிறந்த அறிவோரையும் நல்லுழக்கம் மிக்க மக்களையும் கொண்டது நம் தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது. அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர். அவ்வாறு 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போரை ஔவையார் தடுத்த நிகழ்வை நாடகமாக படித்து சுவைப்போம். காட்சி 1, இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் வந்து அதியமான், ஔவையார் அமைச்சர். ஔவையார் நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம் அப்படின்னு வணக்கம் வைக்கிறாங்க. அதியமான் அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த ஔவையே, வாருங்கள் வாருங்கள், வணக்கம். ஔவையார் ஊர் ஊராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். அதியமான் நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு. ஔவையார் அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்? அதியமான் காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. ஔவையார் நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தான் இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உனது முன்னோர்கள்தானே. இனிப்புக்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்பு உண்டு அல்லவா? அதனால் நீ கொடுக்கும் கனியும் இனிக்கத்தானே செய்யும். கரும்பை கொண்டு வந்தவர்கள் வந்து அதியமானுடைய முன்னோர்கள். அதியமான் அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. சரி, இதோ இந்த கனியை சுவைத்து பாருங்கள். அதியமான் நெல்லிக்கனியை ஔவையாரிடம் தருகிறான். ஔவையார் அதனை வாயிலிட்டு சுவைக்கிறார். ஔவையார் அடடா, என்ன சுவை, என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை. என்ன கனி இது? அதியமான் இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. அமைச்சர் தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது எங்கும் எளிதாக கிடைக்கும் கனி என்று. கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்போதாவது ஒரு முறைத்தான் காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் காட்டுப்பகுதிக்கு சென்றிருந்தபோது ஒரு மலை உச்சியில் இருந்த கருநெல்லி மரத்தில் இக்கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார். ஔவையார் வியப்புடன், என்ன, அதியமானே மலை உச்சியிலிருந்து மரத்தில் ஏறி இதை பறித்தானா? அமைச்சர் அது மட்டுமன்று, இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவர். ஔவையார் அதியமானே என்ன செயல் செய்து விட்டாய்! நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே. அதியமான் என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறொருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ணச் செய்தேன். சிறியிலை நெல்லிக்கனி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே. நெல்லிக்கனியாலே ஔவையார் தான் ஷார்ட்கட்டு. ஔவையார் அதிகமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அதியமான் அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கும் தடுமாற்றம் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டியிருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. காட்சி 2, அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான் ஔவையார். ஔவையார் மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என்று கருதும் அதியமானே, இன்று உன் முகத்தில் கவலையின் இருள் கவிழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ? அதியமான் இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்தது தானே. அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்துவிட்டானாம்.
நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன. ஔவையார், அதிகமான் நெடுமான் அஞ்சி, உன் பெயரில்தான் அஞ்சி என்னும் சொல் இருக்கிறதே அன்றி நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே. போர் உனக்கு புதிதா என்ன? அப்படிங்கிறாங்க அதியமான். போர் எனக்கு புதிதும் அன்று, நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன். ஆனாலும் ஔவையார், ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யார் உண்டு? நீர்நிலையில் படுத்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதிக்கும் தந்தங்களை கழுவியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அதுபோல நீயும் எம்மை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாக விளங்குகிறாய். அதே யானை போர்க்களத்தில் பகைவரின் படையை வெருண்டோட செய்வது போல நெய்யும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா? அதியமான், தமிழறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாதது அன்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவு! தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன? ஔவையார், அன்பிற் சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிந்தது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமாரிடம் செல்கிறேன். அவரிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன். அதியமான், ஆனால் ஔவையார், நீ என்ன நினைக்கிறாய் என புரிகிறது. உன் தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். ஔவையார் செல்கிறார். அதியமான் தகித்து நிற்கிறான். காட்சி மூன்று. தொண்டைமான் அரண்மனை நாடக மந்திரம். தொண்டைமான் ஔவையார் படைத்தலைவர். தொண்டைமான், படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படைத்தலைவர், படை வீரர்களும் ஆயத்தமாக உள்ளனர், போர்க்கருவிகளும் தேவைக்கு அதிகமாகவே உள்ளன அரசே. தொண்டைமான் மகிழ்ச்சி, நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும். படைத்தலைவர், அதியமான் இப்போதே அதிர்ந்துதான் போயிருக்கிறார் அரசே. அதனால்தான் அவர் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூதி அனுப்பியுள்ளார். தொண்டைமான், என்ன, அதியமான் தூதி அனுப்பியுள்ளானா? படைத்தலைவர், ஆமரசே, சற்று முன் தான் நமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் தமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம். தொண்டைமான், வரட்டும் வரட்டும். அஞ்சியிடமிருந்து தூது வரும் ஔவை நம் போர்க்கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓடப்போகிறார் பாருங்கள். படைத்தலைவர், அதோ ஔவையார் வந்துவிட்டார். தொண்டைமான், போரை நிறுத்த வந்திருக்கும் ஔவையே, வருக வருக. ஔவையார், தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றுகிறதே. தொண்டைமான், என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தங்கள் வருகைக்கு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த இவ்வே பீலி அணிந்து இருக்கு இல்லையா, இது ஔவையார். இந்த பீலி அணிந்து ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, ஔவையார். அந்த வார்த்தை வந்தால் நீங்கள் ஔவைன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ஔவை, நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொண்டைமான், அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கலை கெட்டிலை பார்த்து வரலாம் வாருங்கள். ஔவையார், போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? எத்தனை பெரிய படைவலைமை உடைய அரசரோடு உங்கள் அதியமான் மோதப்போகிறேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா? ஔவையார், அதையும் பார்ப்போம் வா. படைக்குட்டிலுக்கு வந்துட்டாங்க. தொண்டைமான் சொல்கிறாரு, என் படை கருவிகளை பாருங்கள் ஔவையாரே, இவ்வளவு பெரிய படைக்கலை கொட்டிலை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஔவையார், ஆமாம், வில், அம்பு, வேல், ஈட்டி, வால், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை. தொண்டைமான், பார்க்கும்போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஔவையார், ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமன்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கின்றது. எல்லா கருவிகளும் பொத்தம் புதியவனாக நெய் பூசப்பட்டு மாலையும் மயில் தொகைகளும் அறிவிக்கப்பட்டு எரிலாக காட்சியளிக்கின்றன. தொண்டைமான், உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்கள். ஔவையார், அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதிகமான அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதி கரைகளுடன் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லரின் உலைக்களத்தில் கிடைக்கின்றன. தொண்டைமானின் முகம் சுருங்கியது. ஔவையார், தொண்டைமானே, ஏன் உன் முகம் மாறிவிட்டது?
உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. அவ்வையார், என்ன குழப்பம்? தொண்டைமான், என் படை கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்ட என் உள்ள மகிழ்ச்சி அடைந்தது. அவ்வையார் சொல்கிறாங்க, உண்மைதான், உனது படைக்கருவிகள் புது மெருகு குறையாமல் அப்படியே இருக்கின்றன. தொண்டைமான், அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்துவிட்டது. அதிகமாயின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. அவ்வையார், என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? தொண்டைமான், என்னிடம் கருவிகள்தான் மிகுதியாக உள்ளன. ஆனால் நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை புரிந்து கொண்டேன். அவ்வையார், அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். தொண்டைமான், என் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள். அவ்வையார், மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும், நான் சென்று வருகிறேன். அவ்வையார் விடைபெற்று செல்கிறார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணுங்கள், மற்றபடி எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.